ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரோஹித் சர்மாவினுடைய பேட் ஃபார்ம் அப்படிங்கிறது தொடர்ந்த வண்ணம் வந்து இருக்குங்க. இப்போ ரெண்டாவது டெஸ்ட் மேட்ச் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்கன்னா வெறும் 14 ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பார். அதுவும் வந்து ஷோய்ப் பஷீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யங் பவுலர் ஓவரில் வந்து அவுட் ஆகிருப்பார். அடுத்து ரெண்டாவது இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஆண்டர்சன் ஓவரில் வந்து போல்ட் ஆகிருப்பார். இந்த முறை வந்து 13 ரன் மட்டும்தான் வந்து அடிச்சிருப்பார். ஒரு புறம் பார்த்தீங்கன்னா ஓப்பனர்ஸ் வந்து அசத்தி வந்துட்ருக்காங்க. இந்த ஜெய்ஸ்வால் பார்த்தீங்க அப்படின்னா அதிரடி ஆடி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 209 அடிச்சிருப்பார். செகண்ட் இன்னிங்ஸில் கில்லு வந்து ஓப்பனர் தான், பட் இருந்தாலும் அவர் வந்து மூணாவது இடத்துல ஆட வச்சிட்ருக்காங்க. அவர் வந்து நீண்ட காலமாக அவர் மேலே ஒரு விமர்சனத்தை முன் வச்சாங்க. அந்த விமர்சனம் எல்லாத்துக்கும் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி 104 ரன், யாருமே மற்ற பிளேயர்ஸ் வந்து சரியாக ஆடாமல் ஒரு ஹாஃப் செஞ்சுரி கூட வந்து போடலை. அந்த மாதிரி சமயத்தில் வந்து ஒரு நல்ல ஃபார்மை காமிச்சிட்டு போயிருக்காரு சுமன் கில். 104 ரன் வந்து அடிச்சு கொடுத்துட்டு வந்து போயிட்டாரு. பட் வந்து ரோஹித் பார்த்தீங்க அப்படின்னா தொடர்ந்து சொதப்பி இருந்துட்டுருக்காரு. இப்போ இதை வந்து மேட்சுக்கு வந்து கமெண்ட்ரி கொடுத்துட்டு வந்த கௌதம் கம்பீர் வந்து வெளிப்படையாகவே வந்து பேசியிருக்காரு. கேப்டனை மாற்ற வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி கம்பீர் சொல்லியிருக்காரு. என்னோடய ஒப்பீனியன் கேட்டிங்க அப்படின்னா விராட் கோலியாகவே திரும்ப வந்து கேப்டனாக வந்து போட்டலாம். ஏன்னா வந்து ரோஹித் வந்து ஒரு கேப்டனாகவும் இருந்துக்கிட்டு மூணு ஃபார்மேட்டுக்கும் கேப்டனாக இருந்துக்கிட்டு அவர் வந்து டெஸ்ட்டில் ரொம்ப தடுமாறாரு. பட் கோலியை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து டெஸ்ட்டில் அவர் மேலே யாருமே குறை சொல்லவே முடியாது. டெஸ்ட்டில் அவர் வந்து கேப்டன்சியும் நல்லா பண்ணார், அதேமாரி தனிப்பட்ட முறையில் ரன்களும் வந்து சேர்த்தார். அதனால் திரும்ப வந்து விராட் கோலியை வந்து கேப்டனாக வந்து போடுறதே நல்ல முடிவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து கமெண்ட்ரி கொடுக்கும்போது பேசியிருக்காரு. ஜென்ரலாகவே விராட் கோலியே கம்பீருக்கு பிடிக்காது, பட் இந்த முறை என்னமோ வந்து ரோஹித்துக்கு அகைன்ஸ்டாக கோலியை கேப்டனாக போடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அவர் வந்து சொல்லியிருக்காரு. நன்றி.